Hello viewers, welcome to Cook with Sathya channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா புதினா ரைஸ். சோ அதுக்கு வந்து நான் ஒரு கட்டு புதினா இலையை எடுத்துர்க்கேன். அது கூடவே வந்து பச்சரிசி வந்து 2 கிளாஸ் எடுத்துர்க்கேன். வேர்க்கடலை வந்து கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. முந்திரி அது கூடவே 4 காஞ்ச மிளகாய், 2 டேபிள்ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் வந்து சீரகம், 1 ஸ்பூன் மிளகு எடுத்துருங்க. இத வச்சு எவ்வளவு ஒரு டேஸ்டியா அட் தி சேம் டைம் ரொம்ப குயிக்கா பண்ணிற ஒரு ரெசிபியை நம்ம இப்ப பண்ண போறோம் வாங்க. சோ இப்ப பாருங்க மசாலா வந்து கடலைப்பருப்பு அது கூடவே உளுந்து இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆகும், கோல்டன் பிரவுன் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நீங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இது வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இதை வந்து ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம தனித்தனியாக தான் நம்ம வறுத்து எடுக்க போறோம். ஸோ இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து சீரகம், மிளகு, அது கூடவே காஞ்ச மிளகாய். ஸோ நீங்க காரம் நிறைய சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்க காஞ்ச மிளகாய் நீங்க எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாங்க. சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய் நம்ம இப்போ நல்லா அதையும் வந்து வறுத்து எடுத்துக்க போறோம். ரொம்ப தீய விட்டுறக்கூடாது, ஒரு கரெக்டான ஸ்டேஜ்ல அது நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டா போதுமானதுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு கட்டு புதினா இலை எடுத்திருந்தேன், அது ஃபுல்லாகவே இப்போ நான் போட்டு நல்லா அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்துடும் புதினா பொறுத்த வரைக்குமே. ஸோ அதையும் நல்லா வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. புதினா பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து உடம்புக்கு நல்லதுங்க. புதினா வந்து சாப்பிடாதவங்க கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ப்ரீத்திங் இஷ்யூ நிறைய பேருக்கு இருக்கும், டைஜஷன் இஷ்யூ இருக்கும், இவங்களை மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து புதினாவை டெய்லி பேசிஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இப்போ நீங்கள் வாயிலேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் புதினா வந்து டெய்லி சாப்பிட்டீங்கன்னா அப்படின்னா அந்த துர்நாற்றம் வரதெல்லாம் கூட குறையுங்க. ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு அந்த பவுடர் மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரொம்பவும் அரைச்சிடக்கூடாது, அப்படி அரைச்சிட்டிங்கன்னா துவையலாகிடும், நமக்கு சாப்பாடு கிளறதுக்கு சரிப்பட்டு வராது. ஸோ இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் தாளிச்சிடலாங்க. ஆயில் வந்து ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் கிட்டே ஆயில் விட்டுக்கோங்க. அதில் வந்து உளுந்து வந்து சும்மா ஒரு 4 போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சாச்சு. தாளிக்கிறதுக்காக உளுந்து வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூடவே வந்து கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வேர்க்கடலை கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கைப்பிடி வந்து போட்டிருக்கேங்க. அது கூடவே வந்து முந்திரியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி வந்து ஒரு 10-12 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். ஸோ இது கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகும், நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரைஸ் அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பவுடர் புதினா எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த பவுடர் ரெண்டுத்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி புதினா ரைஸ் ரெடி பண்ண போகிறேங்க. ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் சடனாக கூட நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா கூட புதினா ரைஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாங்க. ஸோ ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாங்க, ரொம்பவே டைம் எடுக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பச்சரிசி வந்து நல்லா வேக வச்சுட்டு அதை வந்து ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃபேன் காட்டில் வச்சுருங்க, கொஞ்சம் ட்ரை ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நான் இந்த பேஸ்ட் ரெடி பண்ண இல்லைங்களா அதையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். சாதமும் நமக்கு உடையக்கூடாது. மெயின் வந்து சாதம் குழையாமல் நீங்கள் வடித்து எடுத்துக்கொடுங்க. சாதம் குழஞ்சிருச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பாருங்கள். புதினா அந்த பேஸ்ட் எல்லாமே சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. டேஸ்ட் வைஸும் சரிங்க பயங்கரமாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள் நம்ம அந்த முந்திரி அது கூடவே அந்த வேர்க்கடலை இதெல்லாம் போட்டதுனால சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா பெருங்காயத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கூட ஃபினிஷிங் டச் கூட நீங்கள் பெருங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சுவையான புதினா சாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்க்காம ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். பாய்.